பங்குச்சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான இன்றாடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்துமாணிக்கத்தின் அன்பான வணக்கம். அர்த்தமுள்ள பங்குச்சந்தை என்னும் இந்த தொடரில் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிற விஷயம் இன்றாடை ட்ரேடிங்க்கு மனசளவில் தயாராகிறத பற்றி கொஞ்சம் மாறுபட்ட கோணத்தில் புரிஞ்சுக்கலாம். ஷேர் மார்க்கெட் பற்றியும் இன்றாடை ட்ரேடிங் பற்றியும் ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்ச பலரும் இந்த ஸ்மார்ட்டான பிஸ்னஸை மனசளவில் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறவங்களாக தான் இருக்காங்க. இந்த வியாபார நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தை விட இந்த வியாபாரத்துக்கு தேவையான மனத்தயாரிப்பில் கூடுதல் ஆர்வம் செலுத்தினால் மட்டுமே வெகு சீக்கிரமாக ஒரு வெற்றிகரமான தினவணிகராக மாற முடியும். தினவணிகத்தில் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு வழிமுறையை தொடர்ந்து கடைபிடித்து கொண்டே வந்தால் மட்டுமே இந்த மைண்ட்செட் இயல்பாக உருவாகும். சந்தையை கவனிக்கும் வழிமுறைகளை அடிக்கடி மாற்றிக்கொண்டே வருபவர்களால் எந்த காலத்திலும் இந்த பிஸ்னஸுக்கான மைண்ட்செட்டை கொண்டு வரவே முடியாது. இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே தெரியாத ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் செய்கிறதுக்கு பயிற்சி கொடுத்துட்டே வரணும்னு வச்சுக்கோங்க. அதில் ஒருத்தருக்கு தினமும் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் புது புது டெக்னிக்காக சொல்லி கொடுத்துட்டே வரணும். இன்னொருத்தருக்கு ஏதாவது ஒரு டெக்னிக்கை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லி அதில் உள்ள நிறை குறைகளை மட்டும் ப்ராக்டிக்கலாக புரிய வச்சுக்கிட்டே வரணும். இதில் முதலாம் அவர் பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்ட மாட்டான் என்ற பழமொழிக்கேற்ப பல டெக்னிக்குகளை கற்று வச்சுக்கிட்டு அதில் உள்ள குறைகள் மட்டுமே பூதாகரமாக தெரிவதால் எந்த ஒரு டெக்னிக்கையும் ஃபாலோ பண்ண முடியாமல் ஏண்டா இந்த பிஸ்னஸை கற்றுக்கிட்டோம்ன்ற மனநிலைக்கு வந்துடுவார். ரெண்டாவது கேட்டகரியில் இருக்கிறவர் தெரிஞ்சுக்கிட்டதே ஒரே ஒரு டெக்னிக் தான், அதனால் அவர் அந்த என்ட்ரி எக்ஸிட் எஸ்கேப் விஷயத்தில் சீக்கிரமே ஒரு தெளிவான மனநிலைக்கு வந்துடுவார். லைவ் ட்ரேடிங்லையும் அதை பெர்ஃபெக்டாக அப்ளை பண்ணி வெற்றி பாதையில் பயணிக்க ஆரம்பிச்சிடுவார். அப்படி கற்றுக்கிட்ட ஒரே ஒரு டெக்னிக்கும் சந்தையின் இயக்கத்தை பிரதிபலிக்கும் ஏடிபி அடிப்படையாக கொண்ட டெக்னிக்காக இருக்கும் பட்சத்தில் குழப்பம் ஏதும் இல்லாத வலுவான மைண்ட்செட் கொண்ட ட்ரேடராக உறுதியாக வந்துவிட முடியும். நிறைய பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொண்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டவர்கள் என்னிடம் பயிற்சியில் சேர வரும்போது அவர்களிடம் நான் முதலில் வலியுறுத்தும் விஷயம் இதுதான். அதாவது ட்ரேடிங் சம்பந்தமாக உங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் அது எல்லாத்தையும் ஆல்ட் கண்ட்ரோல் டெலீட் கொடுத்து மனசுலேருந்து பெர்மனெண்ட்டாக அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கணுன்னு தான் சொல்லுவேன். பயிற்சியில் இணைந்த பிறகு நேர உணர்வுடன் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய விஷயங்களை மறக்கடிக்கும் விதமாக முதல் ஒரு மாத கால பயிற்சி இருக்கும். தொடர்ந்து ஒரே விதமான அணுகுமுறை மற்றும் முதல் ஒரு மணி நேர சந்தையின் இயக்கம் பற்றிய சிறந்த புரிதல்களை உருவாக்கி அடுத்தடுத்து அதை ஃபைன் டியூன் செய்து மிகவும் எளிமைப்படுத்தி நமக்கான நல்வாய்ப்புகள் உள்ள பங்குகளில் மட்டும் சிறப்பு கவனம் செலுத்தி மிக நேர்த்தியான என்ட்ரிகளை தேர்வு செய்யும் விதமாக மனதை பழக்கினால் மட்டுமே சந்தையின் மீதான நம்பிக்கையின் சதவீதம் அதிகரித்து கொண்டே வரும். இந்த வெற்றிகரமான உளவியல் அடிப்படையில் தினவணிக பயிற்சி மேற்கொண்டால் மட்டுமே சந்தையில் மறைந்திருக்கும் மிகச்சிறந்த வாய்ப்புகளை பார்த்த மாத்திரத்தில் அடையாளம் காண முடியும். தினவணிகத்தை விதவிதமாக செய்து முட்டுச்சந்தில் மாட்டிக்கொண்டு முழி பிதுங்க அடி வாங்கி ஊமை காயங்களோடு வரும் வடிவேலு மாதிரியான ட்ரேடர்களுக்கு காயங்களின் வலி குறைய சிறிது காலம் ஆகத்தான் செய்யும். அதே முட்டுச்சந்துகளில் வைத்து நம்மை பந்தாடிய எதிரிகளை அவர்களுக்கே தெரியாத வகையில் கொரில்லா போர் முறையை கற்றுக்கொண்டு இனிமையாக பழிவாங்கும் முறைக்கு பெயர்தான் இனிமையான இன்ட்ராடே. நம் சமூகத்தில் பல நூற்றாண்டுகளாக மூட நம்பிக்கை காரணமாக இருந்த பேய் பயம் என்ற ஒரு விஷயம் அணுகுமுறை மாற்றத்தோடு தொடர்ந்து வலியுறுத்தியதால் இப்போதுள்ள தலைமுறையினருக்கு பெரும்பாலும் பேய் பிசாசி பற்றிய பயம் வெகுவாக குறைந்துவிட்டது. எனக்கு தெரிய 70s 80s காலகட்டங்களில் வாழ்ந்தவர்களுக்கு இந்த பேய் பற்றிய பயம் அதிகமாக இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அப்போது வந்த திரைப்படங்கள் கூட அந்த பயத்தை மேலும் அதிகப்படுத்துவது போல தான் இருந்தது. தி ஈவில் டெட் என்ற ஒரு ஆங்கில திரைப்படம் 1980களில் வந்தது. அந்த திரைப்படத்தை பயமில்லாமல் தனியாக பார்ப்பவர்களுக்கு மிகப்பெரிய பரிசு தொகையெல்லாம் அறிவிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தில் பேய் பயம் காட்டி வைத்திருந்தார்கள். ஆனால் கடந்த 10-15 ஆண்டுகளில் வெளிவந்த காமெடி கலந்த பேய் படங்கள் இளம் தலைமுறை மத்தியில் பேய்களை எல்லாம் காமெடி பீஸ்களாக நினைக்க வைத்திருக்கிறது. இப்போதுள்ள தலைமுறை மனிதர்களுக்குத்தான் அதிகம் பயப்பட வேண்டியிருக்கிறது. பேய்கள்னாலே கெடுதல் தான் செய்யும், பயமுறுத்துகிற வேலை தான் செய்யுமா என்ன?
அதுகளையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணி அதோடய வீக்னஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுகளையும் நமக்கு சாதகமாக வேலை வாங்கி காரியம் சாதிக்கிற மாதிரிலாம் கதைகளை யோசித்து கோஸ்ட் த்ரில்லர் சோனாரில் காமெடியை மிக்ஸ் பண்ணி படங்கள் தொடர்ந்து அதிகமாக சமீப காலங்களில் வந்ததால் 2K கிட்ஸ்லாம் பெரும்பாலும் இந்த பேய் பிசாசுகளுக்கு பயப்படுறதில்ல. வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதேன்னு பட்டுக்கோட்டையாரின் வார்த்தைகளை தத்துவமாக பாடி பேய் பயத்தை போக்க முனைந்தார் புரட்சி நடிகர் MGR. அந்த தத்துவத்தை அப்படியே மாற்றி யோசித்து வேடிக்கையாக பேய்களை பற்றி தொடர்ந்து படங்கள் எடுத்து பேய் பற்றிய பயத்தையே அற்றுப்போக செய்து விட்டார்கள். இன்றைய சமூகத்தில் பேய் பிசாசுகள் பற்றிய இந்த மனநிலை மாற்றம் எப்படி படிப்படியாக நிகழ்ந்ததோ அதேபோல்தான் பங்குச்சந்தையிலும் நல்லதொரு மனநிலை மாற்றம் இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறது. சந்தை தினவணிகத்தில் எந்தெந்த இடங்கள் பயம் காட்டி கொண்டிருந்ததோ அந்த இடங்களை அடையாளம் கண்டு மாற்றி யோசித்து என்ட்ரி கொடுக்கும் முறையான பயிற்சியின் மூலம் தினவணிக பயத்தை வென்று ட்ரேடிங்கில் கெத்து காட்ட முடியும். பயமில்லாத பங்குச்சந்தை அர்த்தமுள்ள பங்குச்சந்தையாகத்தானே இருக்க முடியும் என்ற தெளிவான கண்ணோட்டத்துடன் இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்து அடுத்த பதிவில் தொடர்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.